ஸோ ஹேகிஸ் நான் அவங்க இடத்துலேருந்து பானி ஸோ இன்றைக்கி சண்டே கேவன்டே செஷன் ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் இப்போ ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துகிட்டே வரலாங்களா ஸோ முதல் பிரியா அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பயங்கரமான சம்பவத்தை கேள்விப்பட்டாலோ இல்லை தெரிஞ்சாலோ அதிலருந்து மீண்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரீசெண்டாக டாக்டர் பிரச்சனை நடந்தது இல்லையா கல்கத்தாவில் ஸோ அந்த மாதிரி விஷயம் எது அதை மறக்கவே முடியல அப்படின்னோ அது மாதிரி விஷயம் எதுனாலுமே எப்படி மறக்கிறது மைண்டை எப்படி கிளியர் பண்ணுறது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மை சொல்லணுன்னா நான் சொல்லக்கூடிய சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறதுனால எந்த விதமான ஒரு மாறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்ல போகிறேன் தியானம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இறை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவேன் மனசு அமைதிப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லுவேன் இதுலேருந்து அதை மறந்துட்டு உங்களுடைய சராசரி வேலைக்கு வாங்கன்னு சொல்லுவேன் இதை தவிர வேறு எந்த ஒரு இதையும் சொல்ல முடியாது என்ன தலையிலாம் நின்னிங்கனாலுமே அதுவே ஒரு வழியாக இருந்தாலுமே அவ்வளோதான் கடைசியில் சொல்ல முடியும் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது இதனால் உங்களுக்கு மாறுதல் வருமா அப்படின்னு கேட்டால் வராதுன்னு நான் சொன்னேன் ஏன்னா நீங்கள் இதெல்லாம் பயிற்சி பண்ணும்பொழுது ஏ எளிமையை ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்காக தியானம் எடுத்துக்குவோமா இந்த தியானத்தை பயிற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனது அமைதி பெறும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இல்லை எனக்கு தியானமெல்லாம் பண்ண முடியாது நான் சாமி கும்பிட்றேன் தாராளமாக கும்பிடுங்க கோயிலுக்கு போங்க வீட்லேயே இருந்து கும்பிடுங்க இதனால மா மன மாறுதல் வருமா மன அமைதி அடையுமா கண்டிப்பாக அடையும் ஆனால் அந்த இடத்து விட்டு வெறியே வந்ததுக்கப்புறம் திருப்பியும் பழசையும் யோசித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திருப்பியும் திருப்பியும் ஒரே குட்டையில் ஊர்ன மாட்டேன் மாதிரி திருப்பி திருப்பி ஒரே இடத்துக்குள்ளே தான் போயிட்டு வந்துட்டுருப்போம் ஸோ எப்படிப்பட்ட பயிற்சி செய்வதனாலும் அந்த இடத்துல பயன் வராது அப்போ இந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சி அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் முதல்ல உங்களுடைய ஆழ் மனசில் ஒருவேளை இது நமக்கு நடந்தால் என்ன ஆகுங்கிற அந்த பயத்திலிருந்து நீங்கள் மீண்டு வெளியே வரணும் இது இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் சம்பவங்களும் அதாவது அசம்பாவிதம் அப்படிங்கிறது இந்த உலகத்தோடு கூடிய ஒரு நியதி அப்படிங்கிறதுல நீங்கள் முதல்ல ஒரு புரிதலுக்கு இருக்குன்னு தான் போதும் இது இப்படி தான் நடக்கும் ரோடுன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகத்தான் செய்யும் தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்து போனோம் இப்போ இப்போது நீங்கள் வந்து வீட்டில் சமையல் வேலை செய்கிறீங்க நெருப்பு இருக்குது பார்த்து தான் இருந்து இருக்கணும் இல்லையா இது இது ரொம்ப அடிப்படையானது மேலே ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த ஃபேன் என்ன நம்ம ஃபேன் ஓட ஓடுவா கை வைக்க போகிறோம் அப்போ நமக்கு அந்த ஒரு இது தெரியுதுல அப்போ கை வச்சு இது ஆகும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இந்த அசம்பாவிதம் அப்படிங்கிற இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது இருக்க தான் செய்யுது அந்த ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம கவனமாக இருப்போமே தவிர பயப்பட மாட்டோம் இந்த இடத்துல பிரச்சனை எனக்கு இது நடந்துருச்சுன்னா என்ன ஆகுதுங்கிற பயம்தான் அந்த பயம் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட உள்ளிருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் நம்மளை நிம்மதியாக இருக்கவே கூடாது ஸோ இந்த பயிற்சிகளெல்லாம் பொழுது தியானமோ வழிபாடோ இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த மனசு வந்து ஒருநிலைப்படுவதற்கு சாந்தம் அடைவதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக அந்த இடத்துல உண்டு ஆனால் இந்த எண்ணத்தை திருப்ப திருப்ப நீங்கள் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ஒன்று இன்னொன்று இந்த மாதிரி ஒரு நடக்குது மனசு கொஞ்சம் படபடான்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்கன்ட்டு இருப்பாங்களே கணவரோ இல்லை தோழியோ யாராவது இருப்பாங்களே இல்லை அம்மாவாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் இவங்கக்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க அப்போ அவங்க சொல்லக்கூடிய சமாதானத்தை ஏற்றுக்குங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சொல்யூஷன் சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க நீ என்னமோ சொல்யூஷன் சொல்லிக்கிட்டு நான் எனக்கு உண்டானதையே போட்டு உருட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு இப்படிப்பட்ட ஆலையில் நான் பார்த்துருக்கேன் உங்களேன்னு சொல்லலை இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு அப்படி இருக்கக்கூடாது ஒருத்தவங்க ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்கன்னா அந்த சொல்யூஷன் நம்ம ஏற்றுக்கக்கூடிய மனோ இருக்கணும் அவங்க நம்மளுடைய பயத்திலிருந்து மீண்டு வெளியே வருவதற்கு தான் வழி சொல்கிறாங்க அதை நம்ம உண்டான ஒரு மனோநிலையில் இருக்கணும் திரும்ப 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 ஒன்றுலேயே நம்ம போய் விழுந்துக்கிட்டே இருக்கக்கூடாது நடந்த என்ன நடந்த என்ன நடந்த என்ன அது நம்மளை எந்த பயிற்சி செஞ்சாலுமே நம்மளை மீண்டு வெளியே கொண்டு வராது ஸோ முதல் மாறுதல் இந்த உலகம் நன்மை தீமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையோடு கூடியிருக்கக்கூடியது தான் அப்படிங்கிறத முதல் மனசார ஒத்துக்குங்க எங்கேயோ ஒரு கெட்டது நடக்குது அப்படிங்கிறதுக்காக அது எனக்கோ என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கோ நடக்குங்கிற ஒரு இருந்து மீண்டு வெளியுவாங்க ஏதாவது கொஞ்சம் ஒரு ஒரு சப்போர்ட் எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னா உங்களுக்கு வேண்டியவர்கள்ட்ட வந்து கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க அவர்கள் சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தை வந்து மனசில் வாங்கிக்கிங்க திருப்ப அந்த எண்ணம் வரும்பொழுது வேண்டாம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் வரும் இல்லையா அதற்கு அந்த இடம் வரும் பொழுது நீங்கள் ஒரு வழிபாடோ இல்லை தியானமோ செய்ய ஆரம்பிங்க இது இப்படி பின்பற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாளில் இந்த ஒரு நிலையை விட்டு மீண்டு வெளியே வந்துடலாம் நான் இதெல்லாம் சும்மா ரேண்டமாக சொல்லலை நீங்கள் இன்றைக்கி எந்த ஒரு நிலையும் சொல்கிறீங்களோ நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் தான் யோசிச்சுருக்கேன் எதாவது சின்ன ஒன்று நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வண்டி கற்பனை வரும் அதிலிருந்து அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நடந்துருக்குமான்னு கூட தெரியாது பட் வரும் அப்போது அது அது பயனற்றது அப்படிங்கிறது நானே புரிஞ்சுக்கிட்டாலே ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அப்போ நானே வந்து சொல்லி சொல்லி சாந்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஏ இது இதனால ஒரு யூஸும் இல்லை அமைதியாரு பெசாமர் இது மாதிரி நடக்கிறதா இந்த உலகத்தில் சொல்லி 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 அப்புறம் வழிபாடு உதவிச்சு அதுக்கப்புறம் தியானம் உதவிச்சு நண்பர்கள் கூட பேசுகிறது உதவிச்சு ஸோ இதனுடைய ஒரு மனப்பக்குவத்தினால தான் இன்றைக்கி எது நடந்தாலும் சரி சரி இந்த உலகம் அப்படி தான் சராசரியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ஒரு பக்குவம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கப்பெறும் ஸோ இட் இஸ் இ க்ரோத் ஆனால் அந்த க்ரோத் நடக்கும் பொழுது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய மனோநிலை தயாராக இருக்கணும் ரைட் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்தது கே வந்தி அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருனா ஆத்ம விசாரணைக்கும் தியானத்துக்கும் என்ன வித்தியாசம் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ரெண்டும் சம்மந்தமில்லாத விஷயங்க ஸோ அதுதான் முக்கியமான ஒரு வித்தியாசம் ஏன்னா ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது எதுக்கு செய்யப்படுற செய்து அப்படின்னு கேட்டால் மன அமைதி அப்படிங்கிறது இந்த உலகத்தின் இந்த பிறப்பினுடைய புரிதல் வர்றதுக்கு ஆத்ம விசாரணைங்க இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் உண்மைன்னு நம்ம நம்பிகிட்டு இருக்கோம் இது மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே பற்றோடு இருக்கிறோம் இந்த பற்று தேவையில்லை அது உண்மைன்னு நம்புறது வந்து அசம்பாவிதம் அப்படிங்கிறத நான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய எண்ணங்களில் இழக்கூடிய மாறுதல்களை உணர்ந்து என்ன மாறுதல்கள் ஏற்படாமல் அமைதியாக ஒரே நிலையில் நம்ம சாஸ்வதமாக அப்படி நிற்கிறதுக்காக உதவுவது ஆத்ம விசாரணைங்கிறது இந்த ஆத்ம விசாரணை நடந்து நம்மளுடைய மனோநிலை அமைதியாக ஒன்றியிருக்கக்கூடிய ஒரு நிலை வரும்பொழுது தியானம் தானாகவே சித்திக்கும் அவ்வளோதான் அப்போது அந்த ஆத்ம விசாரணை அப்படிங்கிறதுனுடைய அடுத்த பரிமாணம் தானாக நடக்கக்கூடிய மாறுதல் வலுக்கட்டாயமே படுத்த வேண்டாம் தானாக நடக்கக்கூடிய மாறுதல் என்ன அப்படின்னு சொன்னால் அது தியானம் அவ்வளோதான் இந்த தியானம் நம்மளை இன்னும் அடுத்த ஒரு நிலைக்கு நம்மளை கூப்பிட்டு போகும் அப்போ நம்மளுடைய உண்மை நிலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து இந்த தியானம் அப்படிங்கிற நம்ம கூப்பிட்டு போக அது ஹையர் லெவல்ஸ் அப்படி போயிட்டே இருக்கும் திருப்பூ சொல்கிறேன் ஹையர் லெவலில் இப்படி ஹையர் அறிக்கைக்குலாம் நீங்கள் யோசிக்கூடாது இந்த இந்த ஏனியில் வந்து இந்த படி இந்த படி இந்த படிங்கிற மாதிரி கிடையாது மனதினுடைய புரிதல் விரிவடைந்து கொண்டே வருகிறது அப்போ ஏற்கனவே தெரிஞ்சதில் இந்த ஆன்மா மறந்துருச்சு அந்த மறந்தது திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி அவ்வளோதானே தவிர இது இப்படி நீங்கள் யோசிக்கக்கூடாது சரிங்களா ஸோ இது ஹையர் கிடையாது தெரிஞ்சதையவே நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி இந்த ஞாபகம் வராமல் ஏன் நிற்கிது அப்படின்னு சொன்னால் இங்கே தற்காலிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறதுனால பற்றி இங்கே நின்றுகிட்ருக்கோம் உண்மைத்தன்மை மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு தெளிவு அப்படிங்கிறத நம்மளை விட்டு போயிடும் இதுதான் அதற்கு எல்லாட்டுக்கு உண்டான காரணம் ஸோ ஆத்ம விசாரணை உண்மைத்தன்மையை தெளிய வைக்கிறதுக்கு உண்டான உதவியை செய்யுது அந்த உதவியினுடைய அடுத்த நிலையாக அது தியானமாக மாறுது தியானம் உண்மைத்தன்மையை பூரணமாக காட்டிடுது அதனுடைய ஹையஸ்ட் லெவல் போகும்பொழுது நாம் யாராக இருந்தோமோ அதுவாகவே மாறிடுறோம் அதுக்கு பேர் தான் நம்ம இறைத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா நம்ம குமார் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் ம மந்திரங்கள் பற்றி சாண்டிங்ஸ் பற்றியெல்லாம் பேசியிருக்கு முன்னாடியே ஸோ அதில் ஒரு டவுட் இருக்குது நம்ம வந்து மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் வாய் விட்டும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க அதுக்கு ஒரே பர்பஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஸோ கான்சன்ட்ரேஷன் பீஜ மந்திரம் மந்திரங்களுக்கு வைப்ரேஷனல் எஃபெக்ட்ஸ் அதே ஏங்க இது பாடம் மாதிரி ஒரு ஒரு வார்த்தையாக போட்டு 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 சரி எது பெஸ்ட்டாக சாண்ட் பண்ணணும்னு கேட்குறாரு வாய் விட்டு சொல்லணுமா மனசுக்குள்ளே சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பவும் சொல்கிறேன் உங்களுடைய தேவையை பொறுத்தது மனதிற்குள்ளாக சொல்லும் பொழுது இந்த சரீரம் இந்த மனோநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்படும் சரீரம் சக்தி வாய்ந்ததாக மாறும் நம்மளுடைய ஆன்ம நிலை அப்படிங்கிறது வந்து பயங்கர அதனுடைய அந்த பிரகாசமான தன்மைக்குள்ளே போகும் பிகாஸ் வைப்ரேஷன் இன்டர்னலாக இருக்கும் இந்த இன்டெர்னலாக சொல்லும்பொழுது நான் தான் வாயவே அசைக்கலையே எப்படி வைப்ரேஷன்ஸ் இதாகுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எண்ணங்களும் வைப்ரேஷன்ஸ் தான் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப அதிகப்படியான வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம் எண்ணங்கள் அப்படிங்கிறதும் ஒரு வகையான அதிர்வலைகள் தான் அது ஒரு சக்தியை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறத அதிகப்படியான வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஸோ மூடி அமைதியாக இருந்த அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுதும் கூட மனதில் உச்சரிக்கும் பொழுதும் கூட அதுவும் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும் இதில் என்ன பியூட்டின்னா மனதால் மனதை ஒருநிலைப்படுத்தி நின்று மனதால் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்துக்கு தான் சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் பிகாஸ் அது ஃபிசிக்கலாக கிடையாது இங்கே வெயிட் இல்லை அதுக்கு உருவமே இல்லைங்கிறதுனால இந்த யூனிவர்சல் எனர்ஜி கூட கம்ப்ளீட்டாக போய் ஈஸியாக கலந்துரும் ஸோ இது வந்து எதுக்கு நம்மை திறப்படுத்தி கொள்வதற்கு உடலையோ நம்மளுடைய மனதையோ திறப்படுத்தி வேற ஒரு நிலையை நம்ம உணர்வதற்கு வாய் மூடி அமைதியை உட்காந்து சொல்லக்கூடிய மந்திரங்கள் வாய் விட்டு சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஏதோ ஒரு தேவை கருதி இப்போ நான் வந்து இந்த இந்த லென்ஸ் மூடி இருக்குது இதை நான் சக்தி ஏற்றணும் உருவேற்றணும் அப்படின்னு சொன்னால் இதை நான் மனசில் காட்டிலும் நான் இதை முன்னாடி வச்சுக்கிட்டு நான் வாய் வழியாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னால் இந்த வாய் வழியாக வரக்கூடிய அந்த ஒரு அதிர்வலைகள் அப்படிங்கிறது இந்த இந்த இதில் மேலே பட்டுக்கிட்டே இருக்கும் இதை பட 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 என்ன என்னாகும் நான் எந்த ஒரு செட் ஆஃப் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறேன் அதுக்கு பேர் தான் மந்திரம் ஸோ அது அது அதனுடைய தன்மையை பொறுத்து அதற்கு போல் இது வந்து சக்தி பெறும் அப்போ இந்த அந்த இந்த பொருளை நான் வேறு எந்த இடத்துக்கு அந்த சக்தி ஊட்டப்பட்டதுக்கு ஏற்றார் போல் அதை நான் எடுத்துகிட்டு போனேன்னா அந்த வேலையை அதை செய்யும் இது வந்து எனர்ஜி எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ நான் இது எக்ஸாம்பிளுக்காக இதை சொன்னேன் இது ஒரு பிளாஸ்டிக்கு இதுக்குன்னு ஒரு ரிசீவிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது இது போல் இந்த பிரபஞ்ச இந்த பிரபஞ்சத்தில் ரிசீவிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறது குறவாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய பொருட்கள் உண்டு அதில் கருங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகமான ரிசீவிங் கெப்பாசிட்டி இருக்குது நீர் பயங்கரமான ரிசீவிங் கெப்பாசிட்டி நெருப்பு அதுவும் ரிசீவிங் கெப்பாசிட்டி அதிகம் ஸோ இதனால தான் பஞ்சபூதங்களோடு ஒன்றி இருக்கக்கூடிய பொருட்களை அந்த இதுக்கு வச்சுருப்பாங்க தர்ப்ப புல் இதுக்கெல்லாம் ரிசீவிங் கெப்பாசிட்டி அதிகம் அதனால தான் யாக குத்து பக்கத்தில் இதெல்லாம் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் அப்போது ஒரு பொருளை உருவேற்றணும் இப்போ நான் ஒருத்தர் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன்னு வச்சிங்களேன் அப்போ நான் என்ன சொல்லுவேன் மனசில் அப்படியே ஒருநிலைப்படுத்தி எடுத்துட்டு நல்லா இருப்பா அப்படிங்கிறேன் இல்லையா அப்போ அந்த நல்லாருன்னு சொல்கிறது அவங்கள போய் அந்த வைப்ரேஷன் அட்டாக் பண்ணும் இந்த மனசுக்குள்ளே நல்லாருன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் நான் மனசுக்குள்ள என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க மாறுபாடாக நினச்சாங்கன்னா ஸோ அதனால் வாய் வார்த்தையாக சொல்கிறது அந்த அந்த வைப்ரேஷன் போகும் பெரியவங்கக்கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கும்போது அவங்க நல்லாரு அப்படின்னு சொல்லும்பொழுது மனசார சொல்லும்பொழுது நமக்கு ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது இல்லையா அது அந்த வைப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து தாக்கக்கூடிய தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்மளுடைய புரிதலனால இந்த வார்த்தைக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குதுங்கிறதுனால இந்த வார்த்தைக்கு அர்த்தங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்மளா க்ரியேட் பண்ணிட்டது அந்த வார்த்தைங்கிறது ஒரு செட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் அந்த வைப்ரேஷன் நமக்கு நல்ல ஆத்மார்த்தமாக ஒரு முழு ஒரு பாசிட்டிவான ஃபீலிங் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ ஒரு பொருளை உருவேற்றுவதற்கோ இல்லை நாம் சொல்லக்கூடிய ஒரு சொல் அடுத்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலை கொடுக்கறதுக்கோ நெகட்டிவாகவும் பண்ண முடியும் ஸோ அதை அதை விட்டுருவோங்கிறதுனால தான் அதை பற்றி பேசலை பட் ஸ்டில் அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக அதனால தான் கோயில்களில் வாய் விட்டு சொல்லக்கூடிய மந்திரங்கள் கோயில்களில் இருக்கும் அந்த கல்லை உருவேத்தி அந்த இடத்தை வந்து மொத்த சக்தி ரூபமாக மாற்றுவதற்காக சரிங்களா ஸோ பர்பஸ் தான் உங்களுக்கு எது இப்படி தேவையோ எது தேவையோ அதற்கு போல் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்தது தமிழ் மகள் சிபானி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்ம வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத பற்றி ரீசெண்ட்டு வியர்ஸில் நிறைய பேசிகிட்டே இருக்காங்களே நம்மளுடைய ஆன்ம புத்தகங்கள் இந்த மாதிரி எதாவது இருக்கா சித்தர்கள் இதை பற்றி எதாவது பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுதலையும் கிடையாது சித்தர்கள் இப்படியெல்லாம் இதை பற்றி பேசினதும் கிடையாது எந்த விதமான ஆன்ம புத்தகங்கள் இந்த மாதிரிலாம் கிடையாது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே நம்மளுடைய இந்த நாட்டவர்கள் கொண்டு வந்த கலாச்சாரம் ஆனால் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சோதினத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிமித்தம் சகுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல சொல்லுவாங்க அது வந்து இப்போ நம்ம ஒன்று பேசிகிட்டு இருக்கோம்னா வெளியில் பேசக்கூடிய யாரோ ஒருத்தர் பேசக்கூடிய பேச்சு இல்லை கேட்கக்கூடிய ஓசை அதை வைத்து அப்புறம் டக்குன்னு ஒரு காரியத்தை பேசிட்டு பேசிவிட்டு இருந்து வெளியே வந்த உடனேயே முதல்ல என்னத்தை பார்க்குறோம் முதல் டக்குன்னு அப்படி என்னத்தை பார்க்குறோம் அன்இன்டென்ஷனலாக ஸோ அந்த மாதிரி அதனால தான் சொல்லுவாங்க இப்போ வழுக்கட்டாயமாக ஒரு சுமங்கலி முன்னாடி வர சொல்லு அப்படிம்பாங்க அதெல்லாம் கணக்கு கிடையாது அன் அன்இன்டென்ஷனாக திடீர்னு முதல் பார்வை அப்படிங்கிறது எதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் கணக்கு இருக்குது உண்மையாலுமே வேலை செய்யும் ஸோ இதெல்லாம் நிமித்தம் சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது கைண்ட் ஆஃப் திங் தான் வந்து இது ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பட் நம்மளுடைய ஆன்பு நூற்கள்லாம் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு செய்திகளும் இல்லை அடுத்தது எம்கே அஞ்சனா அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஓகே நம்ம போன கியூஎன்டேயில் பார்த்துடணும் அப்படின்னு சொன்னோம்னா தியானத்தில் உட்காரும்போது கொஞ்ச நாள் தூக்கம் வரும் பிறகு அப்படி போக போக சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கு படிக்கும்போது எதாவது ஞாபகம் வச்சுக்கும் போது செம்மையாக தூக்கம் வருது அதுவும் கிளின்சிங் ரீசன் தானான்னு அது சோம்பேறித்தனம் அது வந்து எனக்கு ஒரு காரியம் செய்கிறேன்னா அந்த காரியத்தை மேலே பிடிப்பு இல்லாத ஒரு தனம் அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரக்கூடியது படிக்கிறதுக்கு பிடிக்கலேங்கிறது தான் இதை என்னத்தை போய் படிச்சுக்கிட்டுங்கிறதுனால தான் இது இயற்கையாக எல்லாத்துக்கும் நடக்கிறது படிப்பை பிடிச்சி படிக்கிறவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவான் அவன் இன்னொன்று ஒன்று படித்து மக்கப் பண்ணுறதுக்கு பிடிக்கல நான் கான்செப்ட் புரிஞ்சுருப்பேன் அப்படிமா அவனும் வாழ்க்கையில் நல்லா இருப்பான் அவன் இந்த ரெண்டு கேட்டகிரி தவிர மத்தெல்லாம் இந்த படிப்புனாலே சோம்பேரிதான் பட்டு படி தூங்குங்க இதுக்கு என்ன காரணம்னா அந்த ரெண்டு கேட்டகரி விட்டுட்டு மிச்ச பெரிய மேஜாரிட்டி மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய கேட்டகிரி யாருக்குமே இந்த பாடம் பிடிக்கல படிக்கிறதுக்கும் பிடிக்கலைன்னு அர்த்தம் அப்போ அவங்க தத்தியான்னு கேட்டால் இல்லை அவங்களுடைய திறன் வேறங்கையும் இருக்குது அதை விட்டு போட்டு இந்த சமுதாயத்தினுடைய கட்டுப்பாட்டுக்காக அவங்களுக்கு கொண்டு உட்கார வச்சு படிக்க வைக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அது ஒன்றும் பண்ணுறக்கு இல்லை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் இதுக்கும் அந்த கிளென்சிங் ப்ராசஸ்க்கெலாம் சம்மந்தம் இல்லை படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கும் போது தூக்கம் வருதுன்னா அது சோம்பேறுத்தனம் படிக்கிற விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறோன்னு அர்த்தம் அதனுடைய வெளிப்பாடு தான் தூக்கம் வரக்கூடியது சரிங்களா ரைட் ஓகே ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான கேள்விகள் அதற்குண்டான பதில்கள் பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவானிருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து நேரங்கள் நான் அவங்க நிமிடத்தில் பண்ணி நன்றி